அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஓவலேஷன்னா என்ன, ஓவலேஷன் டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. கமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பீரியட் ஆன டேட்டை சொல்லி எனக்கு எப்போ ஓவலேஷன் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவலேஷன் டேட் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஓவலேஷன் டேட்டில் வந்து சேர்ந்துருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஓவலேஷன் டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பார்த்துடலாம். அதாவது கருமுட்டை வந்து வெடித்து வெளிவரனால தான் வந்து ஓவலேஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பீரியட் ஆன முதல் நாள்லேருந்து 14வது நாள் தான் வந்து இந்த கருமுட்டை வந்து வெடித்து வெளிவரனால். இந்த நாட்களில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்குமே வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இந்த நாட்களில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எக்கும் ஸ்பெர்மும் சேர்றப்போ நம்மளுடைய பேபி உருவாகுது இல்லைங்களா, இது வந்து ஒரு 10 நாள் ப்ராசஸாக எடுத்துக்கும். அதாவது ஒரு 16ஆம் தேதியிலேருந்து அந்த பக்கம் 26ஆம் தேதி வரைக்குமே இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வரும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி முதல் 3 மாதங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்போம்லோ அதே அளவுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமாவும் நம்ம இருக்கணும். நீங்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்ப சூடு தரக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய பாடி ஹீட்னாலையும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரெண்டு பேர்த்துடைய பாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து அதிக அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இளநீர் குடிக்கலாம், நல்ல வந்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை எடுத்துக்கலாம். இது வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பப்பாயா அன்னாச்சி இதெல்லாம் நார்மலாகவே வந்து ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறப்ப சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடாதீங்க. டீ காஃபி வந்து நம்ம உடலுக்கு சூடு தான் கொடுக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டீ காஃபி இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க, அது ரொம்பவுமே நல்லது. நம்மளுடைய பாடியை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாடியை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க, இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது நீங்கள் என்ன விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவல், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் நீங்கள் வெளியில் போகலாம் வரலாம், அதுவும் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அதிகமான லாங் ட்ராவலை வந்து ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்தே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து முதல் 3 மாதங்களுக்கு வந்து நீங்கள் அதிக அளவுக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து குறைச்சிக்கணும். இதனால் நம்மளுடைய பேபி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படியும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா கார், 2-வீலர் இதிலையெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக போய்க்கலாம். நீங்கள் ஆட்டோவில் போடக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னாலும் மெதுவாக போக சொல்லி நீ வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ட்ரெயினில் போகிறது வந்து இன்னும் பெஸ்ட்டு, ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வர்றப்போ. ஸோ ரெண்டாவது வந்து இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யக்கூடாது. நார்மலாக பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா யாரும் இல்லை, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா அதிக அளவு வந்து எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறப்போ நிறைய வேலைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுனால நம்மளுடைய யூட்ரஸ் வந்து லைட்டாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல் 3 மாதங்களுக்கு வந்து துணி துவைக்கிற வேலையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி மாடிப்படியில் வந்து ஏற இறங்க அதிக அளவு கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சிடாதீங்க. அதிக எடையுள்ள பொருள்களை வந்து தூக்காதீங்க. இந்த மாதிரி அதிக எடையுள்ள பொருள்களை தூக்கிறதுனாலையும் நம்மளுடைய கரு வந்து உருவாகாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 3வது விஷயம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம வந்து அந்த மாதிரி வைக்கிறப்போ நம்மளுடைய கரு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. டாக்டர்ஸே சொல்லுவாங்க நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து முதல் 3 மாதங்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனாலையும் நம்மளுடைய பாடி வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இந்த 4 விஷயங்களையுமே வந்து நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதிலேயே வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு வந்து ஒரு தவிர்க்க முடியாது காரணங்கள்னால லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து ஒரு 20 டேஸ் வந்து கேப் ஆயிடுச்சு போடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெளிவான விளக்கத்தோட வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.